வெல்கம் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். நாம இன்னைக்கு 11th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே க்வெஸ்சன் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தினுடனும் தண்டநாட்டா மற்றும் மெய்தா நாச்சா ஒடிசா, கித்தா மற்றும் கிக்லி எந்த மாநிலத்தினுடனும் பஞ்சாப், கனகூர் மற்றும் சாரி எந்த மாநிலத்தினுடனும் ராஜஸ்தான், எந்த மாநிலத்தினுடனும் சூஃபாத் மற்றும் யாச்சம் சிக்கிம். நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, கரோ, கச்சாரி மற்றும் மிகிர். ராஜாஜி, ராதாகிருஷ்ணன் மற்றும் சி வி ராமன் 1954 பாரத ரத்ன விருது வாங்கியிருக்காங்க. குருநானக் பகிகுரு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கிற புத்தகத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2:3 பெரும்பான்மையுடன் திருத்தம் அப்படிங்கிற விஷயத்த தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1905 பனாரஸ்ல கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில நடந்துச்சு. தேவேந்திரநாத் தாகூர் இந்தியன் மிரர் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தியோமாலி ஒடிசாவின் மிக உயரமான சிகரம். 5வது 5 ஆண்டு திட்டம் 1974 to 1978 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. பண மசோதாக்கள் தொடர்பான சிறப்பு நடைமுறைய சரத்து 198 நாம சொல்லியிருக்கோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒளிபரப்பு துறையின் முதல் அமைச்சர். ராமோசி எழுச்சி 1822 சுத்தூர் சிங் தலைமையில நடந்துச்சு. ஃபியூச்சர் ஜென்ரலி இந்தியா லைஃப் இன்சூரன்ஸின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அலோக் ருங்தா. தேசிய இளைஞர் பாராளுமன்ற விழா 2024 முதல் பரிசை வென்றவர் யார்? யத்தின் பாஸ்கர் துகல். யூஇஎஃப்ஐ மகளிர் நேஷனல் லீக் 2024 வென்ற நாடு எது? ஸ்பெயின். எந்த மாநில அரசு இந்திரா காந்தி பியாரி பெக்னா சுக் சம்மா நிதி யோஜனா தொடங்கப்பட்டது? ஹிமாச்சல பிரதேசம். எந்த மாநிலம் அதன் முதல் ஜெனரேட்டிவ் ஏஐ நுண்ணறிவு ஆசிரியர் ஐரிஸ் அறிமுகப்படுத்துகிறது? கேரளா. எஸ்ஏபி இந்திய துணை கண்டத்தின் எம்டி மற்றும் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? மணிஷ் பிரசாத். சஞ்சய் குமார் அகர்வால் சிபிஐசியுடைய தலைவர். நிதின் குப்தா சிபிடிடியுடைய தலைவர். பிரகாஷ் ஸ்ரீவத்சவா என்ஜிடியுடைய தலைவர். பிரமோத் அகர்வால் பிஎஸ்சி. ஹிதேஷ் மக்வானா இந்திய சர்வேவர் ஜெனரல். சுபோத் குமார் சிங் தேசிய தேர்வு முகமையின் தலைவர். இந்தியாவின் முதல் உள்நாட்டு முன்மாதிரி வேக பெருக்கி உலை எங்கு திறக்கப்பட்டது? அதாவது ஃபாஸ்டஸ்ட் பிரீடர் ரியாக்டர்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டுல கல்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனுடைய மொத்த கெப்பாசிட்டி 500 MW. வட இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் குராக்பூரில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் விமானப்படை பாரம்பரிய மையம் சண்டிகர்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் நெட்வொர்க் போர்ட்டல் குஜராத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் கார்டோகிராபி அருங்காட்சியகம் மிசோரில் இருக்கு. இந்தியாவின் முதல் ஈரநல நகரம் உதய்பூர். ஐஎஸ்ஓ சான்றிதழை பெற்ற இந்தியாவின் முதல் காவல் நிலையம் போபால். எந்த நாள் ஜன் ஔஷதி திவாஸ் என்று அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 7ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை நாள். பிப்ரவரி 20 உலக பருப்பு நாள். பிப்ரவரி 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். பிப்ரவரி 2 திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மினிகாய் தீவில் இந்திய கடற்படையால் எந்த INS அதன் புதிய தளமாக அமைக்கப்பட்டது? மினிகாய் தீவு லட்சத்தீப்ல இருக்கு. சோ இப்ப இது அமைச்சது INS ஜட்டாயு. இதுதான் INS ஜட்டாயு, ஒரு போர் தாங்கி கப்பல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதைத்தான் ரீசன்ல அமைச்சிருக்காங்க. இந்தியாவின் 6வது ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பல் INS லக்ஷித். INS சூரத் மற்றும் INS உதயகிரிய இந்திய கடற்படை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. துருக்கியின் முதல் விமானம் தாங்கி கப்பல் TCG அனடோலு. இந்திய கடற்படையின் 4வது போர் கப்பல் சந்தோதக். இந்தியாவின் மிகப்பெரிய ஆய்வு கப்பல் INS சந்தேயாக். இந்தியாவின் அதிவேக சூரிய மின்தாங்கி படகு பாரகுடா. எந்த மாநில அரசு வித்வா புனர்விவா புரோக்ஷகன் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? ஜார்க்கண்ட் மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா விதவை மறுமண திட்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ யாரெல்லாம்
இன்னொரு கல்யாணம் பண்ண போறாங்களோ, அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து இன்னொரு கல்யாணம் பண்ண போறாங்களோ, அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை கொடுக்கறதா ஜார்க்கண்ட் மாநிலம் அறிவிச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலம் முக்கியமந்திரி ஷரமிக் யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க, தியோகர் விமான நிலையம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அபு அவாஸ் யோஜனா, முக்கியமந்திரி ராஜ்ய சமாஜிக் சுரக்ஷா பென்ஷன் யோஜனா, இந்தியாவின் முதல் ஜம்தரா மாவட்டம், சோ அந்த கிராமத்துல எல்லா இடத்துலயுமே நூலகம் அமைச்சிருக்காங்க.